very good evening. Namaste, namaskar, vanakkam, and welcome you all to Gospel Designer Studio proudly presents D Awards and Dazzle Style Icon Awards. Pinnacle of Fashion Choreography. இந்த அவார்டு வந்து இவருக்கு தான் கொடுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ வெரி மச் ஃபார் கம்மிங் சார். எல்லா செலிபிரிட்டிஸும் இந்த டைமுக்கு வந்து ஈவெண்ட் கொஞ்சம் இந்த டைமுக்கு ஈவெண்ட் நடக்க போகுது அப்படின்னா கொஞ்சம் லேட்டாக தான் வருவாங்க. தே டேக் அட்வான்டேஜ் ஆஃப் கிராண்டட். பட் டு பி ஃப்ரேங்க், ஃபஸ்ட்டு செலிபிரிட்டி வந்து உட்காந்து ஈவெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி யூஸ் ஆல் சேட் அண்ட் ரெடினா டெஃபினெட்லி இட் இஸ் கருண் ராமன் சார். அதுக்காகவே ஒரு பலத்த கரகோஷம் கொடுத்தே ஆகணும். தேங்க்யூ வெரி மச் ஃபார் பீங் அ பார்ட் ஆஃப் திஸ் கிரேட் ஈவினிங். ஸோ பினாக்கல் ஆஃப் ஃபேஷன் கொரியோகிராஃபி, ஹவு டு யூ ஃபீல்? வெரி வெரி ஹாப்பி, ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ஸோ இந்த அவார்டு வந்து வழங்குறதுக்கு யாரை கூப்பிடலாம் அப்படின்னால நாங்கள் ரொம்ப நேரமாக வந்து பின்னாடி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் ஒரு ரைட்டான பர்சனாக அது கண்டிப்பாக இவங்களாக தான் இருக்கும் அப்படின்னு நாங்கள் எல்லாருமே டிசைன் பண்ணது. யார்? எங்கள் அம்மாவா? ஸோ ட்ரூ, யா. ஸோ லெட்ஸ் வெல்கம் அம்மா ஆன் டு தி ஸ்டேஜ். வாங்கம்மா. பினாக்கல் ஆஃப் ஃபேஷன் கொரியோகிராஃபி. ஓகே, ஸோ ஸ்டார்டிங்கே செமையான ஒரு அவார்டோட ஐ திங்க் ஷீ இஸ் த ரைட் பர்சன் டு கிவ் அவே திஸ் மொமெண்ட் டு. அம்மா, ஹவு டு யூ ஃபீல்? Very happy, of course. Hard work. Okay, இவங்க வந்து முழுமையா ஒரு பினாக்கலா இன்னைக்கு இருக்காருன்னா அதுக்கு முக்கியமான காரணம் நீங்க மட்டும்தான். Definitely it is only her. Few words about her. நீங்க எப்படி வந்து அவங்களோட சப்போர்ட்ல நீங்க வந்தீங்க அப்படிங்கறத பத்தி. I've been in the industry for 20 years ago and I try my level best to make my mother happy. Regardless, she is always happy and Chennai has been really supportive. Chennai has changed so much from how it used to be before. So, yeah, I'm very happy. Amma epodume amma da. So amma neengalum vandha kandipa solli aganum because it is definitely not at all easy. Ungaloda paiya vandha romba kashtapidutha vandirukanga abingiradhu ellarkume therinda oru vishayam. How is it throughout to be in his journey? He's been a very hard working boy. He's been through so much of ups and downs and the result is here. I'm so happy for him and all, you know, his well wishers, his friends and all of them. Thank you very much. Well, actually, trust me, this is the best. My mom's never given me an award before. She yells at me for coming late or all that all the time, but it's good that you have had her give me this award because it makes much more sense for me rather any other star give it to me. So, romba romba nandri. Thank you, Sugam. Thanks to the entire team for having us over here. Thank you. Okay, so அது மட்டும் இல்லை, இன்னைக்கு நம்மளுடைய டி அவார்ட்ஸோட ஜூரி கூட நீங்கள் தான். வி கன் ஹேவ் லாட் ஆஃப் கொரியோகிராஃபர்ஸ் இயர், லாட் ஆஃப் மாடல்ஸ் இயர், டிசைனர்ஸ் எல்லாருமே இருக்க போகிறாங்க. முக்கியமான ஜூரியாக இருந்து நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அண்ட் வாட் யூ எக்ஸ்பெக்டிங் ஃப்ரம் த மாடல்ஸ்? See, I want Chennai fashion scene to change much more. People like us have done so much, so many years, it's not easy. So I wish them all the very best. And it's the first time that something like this is happening. Because there's fashion shows where we judge the designers. And even they have choreographers also. So I'm very happy to see. If I like somebody, I'll definitely use them in my shows. Yeah. Thank you very much. And thank you, Shanti Amma. Thanks a lot for joining us. And thank you. ஸ்டண்ட் கோரியோகிராஃபர். ஸோ அஃப்கோர்ஸ் இதுல இருந்து யார் அப்படிங்கறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பீட்டர் ஹேயின் மாஸ்டர் ஆன் டு தி ஸ்டேஜ். சூப்பர் ஸ்டார் கூட ஒர்க் பண்ணது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். அப்புறம் அவர் என்ன ட்ரெஸ் போட்டாலுமே ஸ்டைலாக இருப்பார். கதைக்கு ஏற்ற மாதிரியான ஒரு காஸ்டியூம் வந்து நாங்கள் கொடுத்தோம். பயங்கர கோஆப்ரேட்டிவாக இருந்தார். அதுக்கப்புறம் என்னென்னா என்ன சொல்கிறது, பயங்கர பேஷனான ஒரு ஆள். அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிறதுக்கு நிறைய இருக்குது. அவர் எல்லாரையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுவார். அதுதான் ரொம்ப முக்கியமானது. செட்டில் எல்லாருக்கும் வந்து ஒரே மாதிரி இருப்பார். அது செம்ம சூப்பரான விஷயமா நான் பார்க்குறேன். சாரும் ஒர்க் பண்ணியிருப்பார் நிறைய படங்கள் ரஜினி சார்கிட்ட. தேங்க்யூ, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஈவெண்ட். எனக்கு இந்த ஆக்சுவலி இது ஒர்க் பண்ண சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி இந்த குளோப் ஆர்டிஸ்ட்டுக்கு நான் வந்து ஆக்சுவலி கங்க்ராச்சுலேட் பண்ணுறேன். ரொம்ப நல்ல ஒர்க், ஆக்சுவலி நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு சில வார்த்தைகள் நம்மளோட பீட்டர் ஹேயின் சார் பற்றி. டெஃபினட்டாக நீங்கள் வந்து பீட்டர் ஹேயின் சார் கிட்ட நான் ஒர்க் பண்ணதில்லை, ஆனால் இவர் பார்த்தா எனக்கு கொஞ்சம் பயம். ஏன்னா வந்து அன்காம்ப்ரமைஸ் ஒர்க். ஆக்சுவலி இவர் வந்து நிறைய பற்றி இவரை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன். காம்ப்ரமைஸே ஆக மாட்டாருன்னு சொல்லுவாங்க. செட்டில் வந்து எல்லோரும் அடிச்சு ஓட விடாருன்னு சொல்லுவாங்க. அதுவே எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும்.
சரி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கப்புறம் வந்து பயங்கரமாக ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப லோ லெவல்லேருந்து ஒர்க் பண்ணி பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணி தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் இந்தி சினிமாவில் மிக முக்கியமான ஒரு மாஸ்டராக இன்றைக்கும் இருக்கார். இதுதான் எக்கச்சக்கமான படங்கள் பண்ணியிருக்காரு, நிறைய ப்ராப்ளங்களை சந்திச்சிருக்காரு. அதை மீறி வந்து இன்னும் வந்து சினிமாவில் ஒரு இன்றைக்கி லீடிங்கில் இருக்கிற ஆக்ஷன் டைரக்டரில் மிக முக்கியமான யூனிக்கான என்ன சொல்கிறது ஸ்டைலிஷான ஒரு ஸ்டன்ட் மாஸ்டர்னால் வந்து டெஃபினட்டாக பீட்டர் மாஸ்டர் வந்து நம்ம சொல்லலாம் நம்ம. எஸ், அதனால தான் இந்த விருதும் ஸ்டைலிஷ் ஸ்டன்ட் டைரக்டருக்கான விருது தான் வாங்கியிருக்கீங்க. சரி, இப்படி வந்துடுங்க, எல்லாருக்குமே வந்து உங்களை பார்க்கணும். நீங்கள் தமிழ் பேசுறது எல்லாருமே வந்து கேட்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. இல்லை, நீங்கள் பேசினாலே எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க. அண்ட் ப்ளீஸ், ஃபியூ வேர்ட்ஸ் ஃப்ரம் யூ. I don't know what few words to say, but I just say what I feel. Actually, this award has nothing to do with me. But since you have recognized it and there are fans, like, you know, there's 2.5 million fans was like, you know, they was appreciating me and every day they wish me and they said that I'm a stylish. So definitely, it's good for me to have this after that. So first of all, I would thanks everyone over here and like, you know, I don't know what hard work I've done apart from that, but this nothing I've done, but I got it. Surely it's a true thing, because every day I go to bed, before going to bed, tomorrow what's my act, tomorrow what's my dress and how's my hairstyle, and everything will be ironed and kept properly. And this has been 20 years I've been doing the same thing. I will decide what to wear for the next day. And everybody, even Rajini sir also recently, I did for Dabur in Bombay. He said, Master, you're in Bombay, but I've been working with you nearly 20 days, but I never seen you repeat a dress. So I want to see your wardrobe. What is that in Mumbai? So that, I said, sir, that thing, sir. And there are lots of things that I love the way how I dress since I was small. But thanks to everyone and thank you people that you recognize that. And all support of my wife. Wow. She will tell, okay, this is nice. No, this is not nice. Done. I say, okay, I wear shoes. And like that can sometimes, it was nearly 380 shoes. I got shocked and my wife was telling, now do you feel it is too much? I said, yeah, too much. So what all I've enjoyed, these are the part of my enjoyment. So thank you so much for knowing all this. So literally, you are your stylist. Yeah, she was in the beginning. Oh, is it? அதுக்கப்புறம் நானே வளர்ந்துட்டு நானே இது. ஓகே, கண்டிப்பாக இப்போ ஸ்டன் மாஸ்டர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தாலே கொஞ்சம் பயமாக இருப்பாங்க, டெரராக இருப்பாங்க. அதனால தான் வந்து நம்ம ஸ்டன் மாஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். பட் நீங்கள் அந்த மாதிரி வந்து கிடையவே கிடையாது. அதனால தான் இந்த அவார்டும் அண்ட் ஸ்பெஷலி அதனால தான் எல்லாருக்குமே. எஸ், ஐ வாண்ட் டு டெல் யூ தட் டோன்ட் பப்ளிசிட்டி தட் யூ கெட்டிங் ஸ்கேர்ட் ஆஃப் மீ. நோ, we are not scared of you. Because actually my producers, the directors and everyone, they're ready to do anything for me, whatever I say. Like examples, I just came from Indian 2. I just fly down just for this night. And I'm going back early morning, 5 o'clock flight. But the problem is, everybody says that I'm strict. It's not that, because when people are spending, like, you know, for action, they're spending 25 crores, 30 crores of rupees just for an action sequence. For me, that, you know, they know that I deliver things. But if I feel sorry for my colleagues and who is responsible, what they have to do, if I feel sorry for them, then who will feel sorry for me? So that's the reason why I just want to take a charge and I make sure that we do our best and I'm ready to do, like, you know, whatever it has to take to get things done. And that's only I did. And it, so many people, like director also saying that they are scared of me. No, I'm not that bad guy, but I'm strict for what strict. I am. ஸ்ட்ரிக்ட் மாஸ்டர். ஓகே, நான் சொல்ல வந்தது உங்களுக்கு அப்போ புரியல. யூஷுவலாக அப்படி இருப்பாங்க, பட் நீங்கள் ஸ்டைலாக இருக்கனால உங்களை சைட் அடிக்க தான் தோணுது அப்படின்னு தான் நான் சொல்ல வந்தேன். அவ்வளோ ஸ்டைலிஷான ஒரு டிசைன் ஸ்டான் மாஸ்டர். அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங் மாஸ்டர். இட் வாஸ் பிளஷர் ஹேவிங் யூ. தேங்க்யூ. நான் சொல்கிறேங்க, இப்போ சொல்கிறேங்க, ரஞ்சித் அண்ணா மாதிரி ஒரு டைரக்டர் சத்தியமாக நான் பார்த்ததே கிடையாதுங்க.
நான் உண்மையாக சொல்கிறேன்னா, அதாவது அண்ணனோட ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா எல்லா மக்களும் இருப்பாங்க. நான் எப்போ போனாலும் ஆச்சரியப்படுவேன். போனோடனே ஃபஸ்ட்டு கேட்குற கேள்வி, சாப்பிட்டியா உட்காரு, எப்போ போனாலும் சாப்பிட்டியா உட்காரு, சாப்பிட்டு விட்டா ஊட்டிடுவாரு, அதுதான் விஷயம். ஆனால் நீ வேறு லெவல், நான் என்ன கண்டிப்பாக நீங்கள் வேறு லெவலில் வந்துடுவீங்கண்ணா உங்களோட. அவர் இருக்கிற பிஸி ஷெடியூலில் போய் கூப்பிட்ட உடனே எங்கடா ஓகேடா வந்துடுறா, அவ்வளோதான், சான்ஸே கிடையாது. அவர் இஸ் ஏ எக்ஸ்ட்ராடினரி டைரக்டர், எக்ஸ்ட்ராடினரி கேரக்டர் ஆக்சுவலாக. தேங்க்யூ ஸோ மச்ண்ணா, நீங்கள் வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூண்ணா. வந்திருக்க பெரியவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெரி ஹாப்பி இந்த டேசல் ஸ்டைல் இந்த கான் அவார்டில் எனக்கு ஒரு அவார்ட் ப்ரெசென்ட் பண்ணதுக்கு ரொம்ப, இந்த டோக்கன் ஆஃப் லவ்க்கு ரொம்ப நன்றி. வெரி ஹாப்பி. ஃபேஷன் அப்படிங்கிறதுக்கு ஐ திங்க் டெஃபினட்டாக ஒரு ஐகான் அப்படின்னா இட் இஸ் யூ. பிகாஸ் வெயிட் பண்ணுங்க, ஒரு ஆங்கராக இருந்து ஃபேஷனபிளாக இருக்கிறது ஓகே, யா எல்லாருக்குமே அது கான்ஷியஸ் இருக்கும். பட் கல்யாணமானதுக்கப்புறம் அதை மெயின்டைன் பண்ணுறது டெஃபினட்டாக அதுவும் ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஷீ இஸ் அ சூப்பர் மம்மி லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். அம்மாவாக இருந்து ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணி அம்மாவாக வந்து பொறுப்பெல்லாம் ஏற்று உங்களுடைய அப்டேட்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் பார்த்துருக்கோம். வி வெரி வெரி ப்ரவுட் ஆஃப் யூ. ஸோ அஞ்சனா, ஃபியூ வேர்ட்ஸ் ஃப்ரம் யூ. Thank you so much, Riya. That was really sweet of you to say that. Ama amma varudhu adu vandu ellarum, you know, it is a normal thing, but it is definitely challenging for each mom. Every child is unique, every mom's journey is unique. So I took a long break from television, and coming back to television demanded me to get back into shape. But yeah, fortunately for my jeans or whatever, I didn't put on a lot of weight, but it's okay. About the awards, I'm very happy something like this is happening, because Karun our sonna madri, he is definitely a legend, and our sonna madri Chennai is like more conservative when it comes to fashion, and though it is very conservative, it is adaptable too. So indha madri events alla nadakkumbodhu definitely it will open up a lot, and nariya experiment pannalam, nariya talents vandu velila vara mudiyum. So that in the industry innum konjam boom aagum, and nariya fashion vishayangal namma Chennai ku vandu serum, indha maari nariya nadakkanum, adu nadandhaadhaan. And I'm very happy to be a part of this show, and you look beautiful as always. Thank you. In the event is definitely special for you, solunga brilliya special na nammoda team, ungaloda team is like a family. Ama adu pathi okay, indha award nadakkudhu. Yes brother, rombo ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர் அவர். இவ்வளோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல, ஓ இவ்வளோ ரொம்ப பேர் வருவாங்க, சில பேர் கூப்பிடுவாங்க, ரொம்பலாம் இருக்க மாட்டாங்க. ஓகே சிம்பிளாக இருக்கும்னு நினச்சேன். பட் ஆனால் உள்ளே வரப்போ பார்த்தா எல்லாம் பீட்டர் மாஸ்டர்லாம் இப்போ தான் நான் நேரில் பார்க்குறேன். அவர் பயங்கரமாக இருக்கீங்க சார். நான் இப்போ கூட சொல்ல ரஞ்சி சார் சொல்ல, சார் அவர் காஸ்ட்யூம் எங்கேருந்து தான் பிடிக்கிறாரு தெரியல, பயங்கரமாக போடுறாரு காஸ்ட்யூம். நானும் எனக்கும் கொஞ்சம் வந்து யோசிப்பேன், ஒரு ஒரு அவார்டும் நம்மளும் எங்கேயாவது ஃபங்க்ஷனில் போகிறப்போ அவரை மாதிரி ட்ரெஸ் பண்ணோம். ஆனால் அவ்வளோ பட்ஜெட்லாம் இருக்காது, ரொம்ப இங்கெங்கேயா தீனகளை பிடிச்சி யூஸ் போயிடுவோம். ஆனால் அதை அவர் பார்க்கலாம் ரொம்ப இதாக தான். ரஞ்சித் சார் அவரெல்லாம் சொல்லவே தேவையில்ல, ரஞ்சித் என்னட்டும் சனம் அவங்களாம் சில எனக்கு திருப்பி பேர்லாம் தெரில, ஆனால் பெரிய பெரிய ஆளெலாம் வந்திருக்கீங்க. ஆனால் வந்து தெரியுது பெரிய பெரிய பல பலன்னு இருக்கப்போ தெரியுது பெரிய பெரிய ஆளாக தான் இருக்கீங்கன்ட்டு. ஆனால் வந்து ரொம்ப இது இவ்வளோ க்ரௌடை சேர்த்து பண்ணுறது வந்து ஒரு பெரிய அவார்ட் தான், அந்த பெரிய பெரிய அவார்ட் தான் ஷோ பண்ணுவாங்க. பட் இப்போதான் அவன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கான், ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. சூப்பர் சம்மடா, பயங்கரமா பண்றடா. என்ன ஜெயிலுக்கு எதுவுமே டெஸ்ட் போட்டுங்கிறேன், பாய ஜெயிலுக்கு எதுவுமே டெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஏன்பா ஃபேஷன் சொன்னது நல்லா டெஸ்ட் போடக்கூடாது, ஸ்டைலிஷ் ஐகான்ல சுகு ரஞ்சித். ஓகே ஸோ இந்த அவார்டு வந்துட்டு டெஃபினட்டாக உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல், ஏன்னா உங்களோட ஃப்ரெண்டு கண்டக்ட் பண்ணுற ஒரு ஈவெண்ட். பட் இந்த அவார்டு வந்து இவரோட கையில் தான் வாங்கணும் அப்படின்னு வந்து நீங்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தீங்க போல. ஆமாம், ஏன்னா ஆக்சுவலாக எனக்கு வந்துட்டு ரொம்ப வந்துட்டு கொரியாஃபில் வந்துட்டு நான் ஆக்சுவலாக நிறைய எல்லாருக்கும் தெரியும், எல்லாம் பேசுவாங்க சாண்டி சூப்பராக சம்மடா பயங்கரம் பண்ணலாம்டா டேம் சம்ம டான்ஸ். ஆனால் வந்துட்டு கரெக்டான ஒரு எனக்கு அச்சீவ்மெண்ட் பண்ணுறதுக்கான என்ன ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம் இல்லை. இப்போ சச்சினுக்கே வந்து நீங்கள் வந்து அவருக்கு ப்ளே கிரவுண்ட் கொடுத்தா தான் ஒரு செஞ்சு அடி முடியும், எதுவுமே இல்லாமல் நீ உட்காந்து வெளியே செஞ்சு அது பண்ண. அதனால தான் நானும் சொல்லுவேன் ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி தான். அந்த மாதிரி டைமில் வந்து எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் வந்துட்டு
எடுத்தோடனே டாப் கிட் தான். காலான்னு ஒரு படத்தை வந்துட்டு கூப்பிட்டு ஓப்பனிங் சாங் தலைவர் கூட எடுத்தோனுமே அது வேற லெவல். அது வந்து ரஞ்சித் அண்ணன் மட்டும் தான் முடியும், வேற யாராலையும் முடியாது. ரஞ்சித் அண்ணா ரஞ்சித் அண்ணன் தான். லவ் யூ. நான் ஓகே. ஸோ இந்த ஈவெண்ட் வந்து ஃபேஷன் சம்மந்தப்பட்ட ஒரு அவார்டு அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தெரியும். தலைவர் கூட வந்து நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்க. ஃபேஷன்னாலே நமக்கு வந்து தலைவர் தான் ஃபர்ஸ்ட் இடத்துல நமக்கு வந்து ஞாபகம் வரும். தலைவர் கூட பெர்ஃபார்ம் பண்ணும்பொழுது எப்படி இருந்தது உங்களுக்கு? பெர்ஃபார்ம் பண்ணலாம் வேற லெவல். இங்கே ரெண்டு பேர் இருக்காங்களே, ரஞ்சித் அண்ணன் பீட்டர் சார் இருக்காரு, அவங்க இல்லாத எக்ஸ்பிரஷன் எங்க இருக்க போகுது. இருந்தாலும் என்னோட சார் தப்பான விஷயம் சார், ரெண்டு மூணு வார்த்தை சொல்லிடுறேன் சார். அண்ணா அதில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரஞ்சித் நான் சொல்கிறாரு, ஆக்சுவலாக ஷார்ட்டில் இருக்கோம் நாங்கள், உள்ளே இருக்கிறப்ப நிறைய இடத்துல இன்ட்ரிவியூ சொல்லிட்டேன், டேக் அப்போ ரெடியாக இருக்கும். 9:00 தான் சொல்லியிருக்கோம் எல்லாருமே, 9:00 வந்துட்டு. ஆனால் லேட் ஆகிடுச்சு ஆக்சுவலாக. 9:00 லேட் ஆகிற பார்த்தா அவர் வந்துட்டு ஒரு 8:50 பண்ணும் ஷார்ட் ரெடியாக வரலாமா கேட்குறாரு. அப்போ தான் எல்லாமே அசம்பிள் ஆகிருக்காங்க. அவர் எப்பயோ வந்துட்டு ரெடியாக மேக்கலாமல் ரெடியாக இருக்கார், வரலாமா ரெடியாக. 9:00 ஆச்சு, இன்னும் கூப்பிடவே இல்லையன்ட்டு அவரே கால் பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் இல்லை சார் இன்றைக்கி டான்ஸா டான்ஸா சொல்லவே இல்லையன்ட்டுனையும் மாஸ்டர் கூப்பிட்டு என்ன கூப்பிட்றாரு. ஃபோன் பண்ணி ஆசை மாஸ்டர், எனக்கு பதட்டம் ஆயிடுச்சு. ஃபஸ்ட் டைம் வந்து அவர் வந்து கேரமில் பார்க்க போகிறோம். இல்லை சார் எனக்கு பயமாக இருக்கேன், நான் ரஞ்சித் ப்ளீஸ் என் கூட அவனை பயமாக இருக்கேன்ட்டு அவரும் கூட வந்தார். கூட வந்து கேரள உடனே அப்படியே உட்காந்தாரு. உள்ள வந்துட்டு உக்கர 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 சார் சார் இல்லை சார் உக்கர அப்படி உட்காந்துட்டு ஒன்று கிட்ட பார்த்து நம்ம டான்ஸ் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. ஆக்சுவலாக அவர் எவ்வளோ பெரிய அவர் லைட்டாக அப்படி கையை பண்ணாலே பயங்கரம், காலது பயங்கரம். அவர் சொல்கிறப்போ ஒன்று நான் சொல்கிறேன் சார் இல்லை சார் சிம்பிள் அப்படியே ஓகே என்ன சொல்லு உடனே அப்படியே அந்த இன்ட்ரெஸ்ட்ல அவர் உடனே அப்படியே வந்து ஸ்டெப் சொல்லு ஓகே சார் ஒன்று சார் 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 அதை பண்ணி விட்டேன். அவள் தானே செம்ம டேக் பண்ண டேக் ஓகே 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 அவள் தான். அது அப்போ கூட உள்ள கேரவுனில் இருக்கப்போ வந்து அப்படியே சிம்பிளாக தான் ரொம்ப கரெக்டாக பேசினது. அந்த வெளியில வந்தோடனே அந்த சூப்பர் ஸ்டார்னு ஒரு வாக் ஒன்று வரும் பார்த்தீங்களா, அது வந்துட்டு அது இறங்கினோடனே அப்படி மண்ணில் வச்சு நான் ஸ்பீடு வாக்கலாம், அது சான்ஸே இல்லை. பின்னாடி எல்லாம் ஓடி இறங்க அது நீங்க சொல்லும் போதே பாசிட்டிவான வைப் இருக்கு. இப்போ கோயிலுக்கு போனால் ஒரு பாசிட்டிவான வைப் இருக்கும், அது அவர்கிட்ட இருந்தா இருக்கும். தம்பி மாதிரி தம்பி தான், அதனால் அவன் என்ன பண்ணாலும் அக்செப்ட் பண்ணிப்பேன். என்னோடய காஸ்ட்யூம் சார் பெட்டிங் சார், ஏன்னா பாகுபலி அப்போ ஒரு ஒரு அந்த மேக்கிங்லாம் பார்ப்பேன் சார். நான் மேக்கிங் என்ன சார் காஸ்ட்யூம்ஸ்லாம் அந்த வெயிலெலாம் நான் யோசிப்பேன், இவர் எப்படி இதெல்லாம் போட்டுன்னு இருக்கார், நம்பளும் இருக்க முடியன்ட்டு. அதெல்லாம் நான் ஆக்சுவலாக உங்களது ஒரு மாடலாக வந்து பார்த்து நான் காஸ்ட்யூம் டிசைன்லாம் அதே மாதிரி பண்ணி கொடுக்கலாம், ஃபோட்டோலாம் காட்டியிருக்கேன். ஓகே தேங்க்யூ. நினைக்கிறேங்க யாருமே போட மாட்டாங்க எடுத்து அதுல ஒரு நாலு ஆல்டரேஷன் பண்ணி போட்டுருவாரு. அதை பார்க்கும் போது இதை எதுக்குப்பா எடுக்கிறீங்கன்னு இருக்கும், ஆனா வந்து பார்க்கும்போது வா உங்க காஸ்டியூம் சூப்பரா இருக்கு எல்லாரும் சொல்லும் போது எனக்கு திரும்பி பாப்பார் பார்த்தல அப்பயே சொன்னேன்ல அப்படின்னு. அதே மாதிரி பிளாக் எல்லாமே பிளாக் தான், கபோர்ட் ஃபுல்லாக பிளாக்காக தான் இருக்கும், நம்மளுக்கு எது என்னன்னே தெரியாது, ஆனால் அவருக்கு கரெக்டாக தெரியும் ஃபுல்லாக பிளாக் தான். உள்ள பிக் பாஸில் இருக்கும்போது தான் நான் சொன்னேன் அவரால் செலக்ட் பண்ண முடியாது, நம்ம தான் ட்ரெஸ் கொடுப்போம் எல்லாம் கலர் கலராக கொடுத்து விட்டு. ஆனால் பார்த்தா உள்ள எல்லாத்தையும் பசங்களுக்கு கொடுத்துட்டாரு. இல்லை அவங்க பாவம், அவங்க ஆக்சுவலாக பெட்டி யாருக்குமே வரல 2-3 மாதத்துக்கு, அதனால் வந்து என்ன ட்ரெஸ்ஸை ஆனால் புதுசு தான் கொடுத்தேன், பழசு கொடுக்கல எடுத்துங்க எடுத்துங்க பாவம் இல்லை இருக்காங்க. டார்லிங் இன் டெலிவிஷன் நீங்கள்
உங்களை பார்த்துட்டு பல விஷயங்கள் கற்றுருக்கேன். முக்கியமாக நிறைய ஆர்டிகல்ஸ் எல்லாம் கூட சொல்லியிருக்கேன். அவங்க வந்து செலிபிரிட்டிஸ் அப்படியே கம்ஃபர்டபுளாக வச்சுப்பாங்க, அந்த ஸ்டைல் எவ்ரி திங் ஜஸ்ட் அ பர்ஃபெக்ட் காம்போ ஐ வுட் சே. ஸோ டார்லிங் ஆஃப் டெலிவிஷன் 20 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, ஹவ் யூ ஃபீலிங் டிடி? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெரி குட் ஜாப் தேயா, யூ லுக் லவ்லி, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் கைண்ட் வேர்ட்ஸ். அண்ட் ஐ ஃபீல் ஸோ நைஸ், ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி. அண்ட் நம்மளை யாராவது டார்லிங் சொல்லும்போது அது ஒரு நைஸ் ஃபீலிங் தானே. அண்ட் டார்லிங் ஆஃப் டெலிவிஷன் அப்படி சொல்லும்போது இட்ஸ் ஈவன் மோர் நைசர். அண்ட் யூனோ அப்படி ஐ ஃபீல் ஸோ ஹாய், அண்ட் ஐ ஃபீல் ஸோ நைஸ் அண்ட் ஹாப்பி. அண்ட் ஒரு சின்ன ப்ளஷ் கூட இருக்குது வென் யூ ஹியர் தி அதர் டார்லிங். இட்ஸ் நைஸ், இட்ஸ் அ நைஸ் ஃபீலிங். யா, ஓகே. ஸோ ஃபேஷனுக்கும் உங்களுக்கும் செம்ம ரிலேஷன்ஷிப் அப்படின்னு வந்து சொல்லலாம். பிகாஸ் நீங்கள் வெஸ்டர்ன் க்ளோத்ஸ் வேர் பண்ணாலும் சரி, இல்லை ட்ரெடிஷ்னலாக அப்படியே சாரி கட்டிட்டு வந்தாலும் சரி, எப்படி வந்து ரெண்டுமே உங்களுக்கு சூட் ஆகுது? அண்ட் ஹவ் யூ கேரிங் யுவர் செல்ஃப் லைக் தட்? இது கண்டிப்பாக எல்லா பெண்களுக்கும் நீங்கள் வந்து டிப்ஸ் கொடுத்தே ஆகணும். ஓகே, ஸோ அது வந்துட்டு ஃபேஷன் சென்ஸ் வந்து அது அப்படியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அக்வயர் பண்ணிக்கிறது தான். இந்த early days like it was different, and adukapra you know you could wear whatever you want. Adukapra things started in television konja konjama maaruchu, and even before it started I always wanted to wear nice clothes and you know be presentable. And ipo pathina even Gopi Anna has walked in with such a lovely clothes, and and so konja konjama acquire pandradha and the sense of fashion a time ke etha maadhiri maarite irukum. And அப்படியே கொஞ்சம் டைம் ஆக ஆக யூனோ ஆஸ் யூ ஏஜ் யூ ஆல்சோ டென் டு ஹாவ் அ லிட்டில் பிட் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி. அண்ட் இப்போலாம் வந்துட்டு வென் ஐ வேர் சம்திங் ஆர் வென் ஐ ஆப்ட் ஃபார் சம்திங், நான் இதனால யாருக்காவது ஒருத்தங்களுக்கு யூஸாக இருக்குமா, இது போடுறனால அவங்களுக்கு நிஜமாகவே அவங்க ஒரு குட் ஸ்டைலிஸ்டாக இருக்கிறாங்களா, இல்லைனா யூனோ தே டூ ஹாவ் அ சென்ஸ் ஆஃப் ஃபேஷன், இல்லைனா அவங்க ஏதோ ஒரு விஷயத்த அந்த ஒரு ஹிஸ்ட்ரியை பாதுகாக்கிறதுக்காக அதை செய்கிறாங்களா அப்படின்னு பார்த்துட்டு ஐ ட்ரை டு ஹெல்ப். அண்ட் ஸ்பெஷலி யங் உமன், இப்போ வந்து இன்ஸ்டாகிராமில் த ஸோ மச் ஆஃப் ஆண்டர்ப்ரனர்ஸ், அந்த யங் உமனை எப்படியாவது ஹெல்ப் பண்ண முடியுமா, அப்படி முடிஞ்சால் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு ஆரம்பித்தது தான் வேரிங் அ சாரி ஃபார் அ சீரீஸ். யூனோ ஒவ்வொரு சீசனுக்காக வேறு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் க்ளோத்ஸ். ஸோ அந்த சாரி போடும்போது அது இவ்வளோ பெரிய ஹிட் ஆகும்னு நினைக்கல. ஃபஸ்ட்டு கேட்டாங்க, என்ன எல்லா எபிசோடுக்கும் சாரி போட போகிறீங்களான்னு. ஐ செட் யா, அண்ட் இட்ஸ் கோன் பி காட்டன் சாரி, அஃபோர்டபுள் சாரி. ஸோ அந்த வாரம் யாராவது பார்த்தானா எந்த வீட்டு பொம்பளைங்களும் அவங்க கொஞ்சம் கொஞ்சம் காசு சேர்த்து வச்சுருப்பாங்களா, அந்த 1000 ரூபாய் 1500 ரூபாயில் வாங்கக்கூடிய புடவைகளாக அது இருக்கணுங்கிறதுல வந்து நானும் என்னோடய டீமும் ரொம்ப யூனோ பர்டிகுலராக இருந்தோம். அண்ட் அதே மாதிரி அதை வந்து சாதாரண வெரி யங் ஆண்டர்ப்ரனர்ஸ், சிங்கிள் உமன் ஆண்டர்ப்ரனர்ஸ் கிட்டேருந்து அந்த சாரிகளை நாங்கள் வாங்கினோம் அண்ட் வாங்கி அதை பண்ணோம். அண்ட் நவ் தே டூயிங் ஸோ வெல் ஃபார் தெம் செல்ஃப். ஐ திங்க் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகணுன்னா யூ ஷுட் கோ அலோன், பட் ரொம்ப ஃபாராக போகணுன்னா யூ ஷுட் கோ டுகெதர். அண்ட் ஐ திங்க் ஐம் கோயிங் டுகெதர் வித் ஆல் திஸ் வண்டர்ஃபுல் லேடிஸ். அண்ட் என் கூட ஐ ஹாவ் ஒரு செட் ஆஃப் பீப்புள், அண்ட் கேர்ள்ஸ் ஹவ் கம் ஹியர் டுடே. நவ்ஷிபா இஸ் ஹியர், ஷி ஆல்வேஸ் புட்ஸ் sense of fashion into me. Na edha vena sonna kuda she makes it, you know, to the time. And Kavita irka, and then Moni is there, they have come today to support me, and they always have a good sense of, ipo da Kavita and Moni sonnala avanga rendu per thaan, so they avanga paathale theriyum they have good sense of fashion, very individual fashion. So I think with whom you are adu kuda it reflects na nenikiren, definitely. ஓகே, ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான ஸ்டைல் ஐக்கான், இல்லை நீங்கள் ரொம்ப ரசித்து பார்த்த இவரோட ஃபேஷன் சென்ஸ், அது ஒரு பெண்ணாக இருக்கலாம் இல்லை ஆணாக இருக்கலாம் யாராக வேணா இருக்கலாம், அந்த மாதிரி நீங்கள் ரொம்ப ரசித்து ரசித்து அடிக்கடி கொஞ்சம் பிட் அடிக்கிற அந்த பர்சன் யார் அப்படிங்கிறது வந்து தெரியலாமா? எனக்கு வந்து எப்போவுமே ஆல்ஃபா லேடி ரொம்ப பிடிக்கும். ரீகலாக ராயலாக இருப்பாங்க, ஒரு சென்ஸ் ஆஃப் ஆல்ஃபா லேடி, ஒரு அந்த ஒரு டிஞ்சு இருக்கணும். ஐ திங்க் கரீனா கபூர் கான் அப்படி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஐ ரியலி லைக் ஹர், அவங்களோட சென்ஸ் ஆஃப் ஃபேஷன் அண்ட் த வே ஷி கேரிஸ், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் எப்போவுமே. ஓகே, ஸோ டார்லிங் ஆஃப் டெலிவிஷன், இந்த அவார்டு வாங்குறதுக்கு முன்னாடி செம்ம அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க, அதனால எங்களுக்காக ரேம்ப்ல ஒரு வாட்டி டிஜே மியூசிக். I feel so nice, and இவர் முன்னாடி இருக்கிறது எப்பவுமே ஒரு டென்ஷன், ஏதோ சின்ன குறை ஓரமா இருந்தா அது கரெக்டா கண்டுபிடிச்சு சொல்லுவாரு. அதான் கேட்ட, ஓகே வா இன்னைக்கு ஐ லுக் நான் ஓகே சொல்றாரு, ஓகேனாலே ஓகே பாஸ் ஆயிடலாம் அவ்வளவுதான். ஓகே 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 டபுள் ஓகே, thank you so much. And thank you very much DD for coming, ரொம்ப மகிழ்ச்சி, it was really nice to have you here, thank you so much. I would like to thank Ashwith Marimuthu, our director, and Vidhu
சினிமாட்டோகிராஃபர், தேங்க்யூ ஸோ மச். எனக்கு அது ஒரு பெரிய படம். ஸோ பெரிய ஆக்ட்ரஸ் எல்லாம் ஆடுறதுக்கு முன்னாடியே என்ஷான்ட்ரஸ் ஆக்ட்ரஸ், ஹவு டு யூ ஃபீல்? ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ தான் இன்னொரு அவார்ட் கொடுத்தாங்க, இதை மாதிரி இப்போ தான் ஸ்டெப் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் டி அவார்ட்ஸ். ஐ திங்க் இந்த ஒரு அங்கீகாரம் ரொம்பவே 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 சந்தோஷமாக இருக்கு. ஸோ தேங்க்யூ. ஓகே, ஸோ டெலிவிஷனில் இருக்கும்பொழுது சரி, சினிமாவில் இருக்கும்பொழுது சரி, யூ ஹாவ் யுவர் ஓன் ஸ்டைல் அண்ட் ஹவு டு யூ சீ தட்? டெலிவிஷன் எல்லாமே நான் பண்ணது தான், பிகாஸ் எல்லாமே வந்து ஐ வாண்ட் டு பிரேக் தட் அந்த ஸ்டீரியோ டைப். டெலிவிஷன் ஆக்ட்ரஸ்னால இப்படி தான் அப்படி இருக்காம ஒரு காட்டன் சாரி ஒரு நார்மலாக நாங்களும் இப்படி இருப்போம், எப்படி பார்த்தாலும் அழகாக இருப்பீங்க, அதுதான் வந்த விஷயம். ஸோ எப்படி ஹவு டு யூ பிக் த ஃபேஷன் அண்ட் ஸ்டைல் இன் யோர் ட்ரெஸ்ஸிங்? ஐ திங்க் சிம்பிளாக இருந்தாலே ஐ திங்க் ரொம்ப எலிகண்ட்டாக இருக்கும் இன் டிவி, பிகாஸ் நம்ம ஃப்ளாஷியாக எது போட்டாலும் டெலிவிஷனில் செட் ஆகாது, பிகாஸ் நம்ம எல்லாருமே வந்து நம்ம வீட்டு பொண்ணாக பார்க்குறாங்க. ஸோ நம்ம அது பண்ண முடியாது. ஸோ ரொம்ப மேக்கப் மினிமலாக அண்ட் ட்ரெஸ்ஸிங்கும் சரி எல்லாமே ரொம்ப சிம்பிளாக இருந்ததுனால தான் அவங்க வீட்டு பொண்ணு பக்கத்து வீட்டு பொண்ணோட ரிலேட் பண்ண முடிஞ்சுதுன்னு நான் நினைக்கிறேன். பட் மூவி எல்லாமே வந்து ஐ ஹாவ் மை ஓன் ஸ்டைலிஸ்ட், இன்னும் அந்த படத்துக்கு அந்த கலர் பேலட் அதெல்லாம் வச்சு பண்ணுறாங்க. ஸோ ஐ லைக் டு தேங்க் மை ஸ்டைலிஸ்ட் ஆல்சோ. பெரிய ஒரு ஹீரோயினாக வளம் வர வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் டார்லிங். தேங்க்யூ ஆல். பை. குட் ஈவினிங் எவ்ரிபாடி. இட்ஸ் அ ப்ளெஷர் பீயிங் ஹியர் திஸ் ஈவினிங். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கெட் திஸ் அவார்ட் அண்ட் தட் டூ ஃப்ரம் ஃபோட்டோகிராஃபர்ஸ். இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட் அண்ட் ஐம் ரியலி ஹாப்பி. தேங்க்யூ ஃபார் ஆல் த ஃபோட்டோகிராஃபர்ஸ் ஹூ அவார்டட் மீ திஸ் அவார்ட். Fashion in Chennai keeps changing every time because it's almost 25 years since I've been shooting. So every time a new talent comes in, we try our best to encourage them, take pictures and make sure they get into advertising, fashion and films. So there are a lot of people for so many years from Trisha onwards, we've shot right from school in pinafores. So they've all become such big, Sam, a lot of people. I mean, it's nice to see. So that's why எல்லாருமே கேட்பாங்க, அதாவது ஐ ஆம் நியூ டு திஸ் ஃபீல்ட், டியூ திங்க் ஐ கேன் மேக் இட் அப்படின்னு கேட்பாங்க. யூ ஷுட் ஆல்வேஸ் ஹேவ் த கான்ஃபிடன்ஸ் பிகாஸ் யூ நெவர் நோ ஹூ மேக்ஸ் இட். பிகாஸ் லாட் ஆஃப் பீப்புள் ஹூ லாட் ஆஃப் பீப்புள் ஹூ தாட் வில் நாட் மேக் இட் ஹவ் மேட் இட் வெரி பிக் இன் லைஃப். ஸோ ஆல்வேஸ் ஹேவ் கான்ஃபிடன்ஸ், ஆல்வேஸ் ஹேவ் த என்தூசியாசம், ஆல்வேஸ் ஒர்க் ஹார்ட் அண்ட் யூ வில் ரீச் த டாப். தேங்க்யூ. சொசைட்டி கோபிநாத் சார், ஐ டோன்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா இல்லையான்னு தெரியல, ஐ திங்க் ஒரு 7-8 இயர்ஸ் பேக் கோயம்புத்தூரில் நீங்கள் கெஸ்ட்டாக வந்திருந்தீங்க ஒரு காலேஜ்க்கு, நான் வந்து ஹோஸ்ட் பண்ண அந்த ஷோ. அப்போ நீங்கள் வந்து என்னை கூப்பிட்டு, தமிழ் நல்லா இருக்கு, நீ நல்லா பேசுகிற, நீ கண்டிப்பாக டிவிக்கு வந்தால் நல்லா லைஃப் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. பட் அப்போ டிவிக்கு வர ஐடியா எனக்கு சுத்தமாக கிடையாது. பட் இன்னைக்கு உங்களை இந்த மேடையில் பார்க்குறதுல எனக்கும் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. தேங்க்யூ ஃபார் யோர் இன்ஸ்பைரிங் வேர்ட்ஸ். நம்ம சில இடங்களில் சொல்லிட்டு போயிடுவோம், பட் அதெல்லாமே இம்பாக்டாக இருக்கும் இல்லை? இன்னைக்கு நான் இங்கே நிற்கிறேன்னா ஐ திங்க் அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் யோசிக்க வச்சது நீங்கள். தேங்க்யூ. இப்போ கூட கோயம்புத்தூர்ல என்ன வரேன், என்ன கோயின்சிடன்ஸ் இல்லை. டூயிங் எ குட் ஜாப். தேங்க்ஸ் லாட் எல்லாருக்கும். ரொம்ப சந்தோஷம் இந்த நிகழ்ச்சிக்கு என்ன அழைச்சதுக்கு. பட் வேலையாக வர முடியல, நான் ஊருக்கு போயிருந்தேன் அந்த ஃபங்க்ஷனுக்கு, இதை முடிச்சுட்டு அப்படி இங்கே வந்தேன். எழுத்தாப்பில் யார் இருக்கான்னு கூட தெரில எனக்கு. Okay. Yeah. Thank you. ஃபேஷனுக்கும் உங்களுக்கும் உங்களோட ஃபேமிலிக்கும் பெரிய ஒரு கனெக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் நீங்கள் செம்ம ஃபேஷனபிளாக எல்லா சூட்டும் வந்து நீங்கள் போடுவீங்க நீயா நானா ஷோக்கு. பட் உங்களோட மனைவி உங்களுக்கு காம்படிட்டராக, அவர் அமேசிங்காக அவங்களும் வந்து ஷீஸ் பீன் வாக்கிங் த ஸ்டிச்சஸ் அப்படின்னு ஒரு பிராண்ட் கிரியேட் பண்ணி பல பெண்கள் சந்தோஷப்பட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களோட ஒரு யூனிக் ஸ்டைல்னால தான். ஸோ ஹவு டு யூ சீ ஃபேஷன்? ஆக்சுவலாக நான் எந்த பெரிய ஃபேஷனை க்ரியேட் பண்ணதில்லை. இன்ஃபேக்ட் நான் ஃபேஷனை பிரேக் பண்ணியிருக்கேன்னு வேணால் சொல்லலாம். நான் பெரிய ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட்லாம் என்கிட்ட எதுவுமே கிடையாது. என்னுடைய கம்ஃபர்ட்டுக்கு நான் ஒன்று க்ரியேட் பண்ணேன், அதுக்கு ஒரு ஃபேஷன் ஆரம்பிச்சது. நான் கோட் போடுற ஃபார்மெட்லேருந்து எதுவுமே அக்கார்டிங் டு ரூல்ஸ் கிடையாது. டை கட்ட மாட்டேன், இன் பண்ண மாட்டேன். பேசிக்காக பேட்ரிஸ் பின்னாலெல்லாம் ஒயர்லாம் தொங்கும், அதை மறைக்கிறதுக்காக தான் நான் கோட் போடவே ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் தட் பிகம்ஸ் த ஐடென்டிட்டி. இன்றைக்கி வர்றப்போ கூட நீங்கள் சத்தியமாக கோட் போட்டு வரணும் அப்படின்லாம் வேறு சொல்லிட்டாங்க. அண்ட் சத்யா ஆக்சுவலாக அப்பப்போ அந்த டிசைனர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுறது தான். சிட்னி இருக்காருங்க, சிட்னி யூஸ் டு கம் அப் வித் சம் சிட்னி. நம்பவே மாட்டேன், இது செட்டே ஆகாது சிட்னி சொன்னால் கேளு அப்படின்னா, நோ இது உங்களுக்கு நல்லா இருக்கும் நான் சொல்கிறேன்ல பிலி மீ அப்படின்ட்டு போயிடுவாப்புல. மறுநாள் கேட்டால் கழுத்தை பிடிச்சி இருக்கும் ஐயோ அப்படின்னு. அப்புறம் அங்கே வந்து ஏதோ பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சத்யா, ஆக்சுவலாக டிவைடட்னு ஒரு ஷோ ரீசெண்டாக பண்ணிடணும், அதில் தான் சத்யா டிஃப்ரெண்ட் மேக் ஓவா. அண்ட் தென் அதுக்கப்புறம் நீயா நல்லாலாம் கூட வரலாம். ஸோ ஸ்டைலிஸ்ட் வந்து எனக்கு எது பொருந்தும் அப்படின்னு அவங்க நம்புகிறாங்களோ அதை கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக நானும் மாக்காப்பா டிடி மூணு பேரும் கேஷுவலாக அவர் ஹோட்டலில் எங்கள் ப்ரீ ஷூட் ஒன்று பண்ணப்போ ஒரு ஃபோட்டோ எடுத்துருந்தோம். அதில் வந்து நான் வந்து
ஜாகர்ஸ் மாதிரிலாம் போட்டு கேஷுவலாக நின்றது பார்த்துட்டு அவங்க ஸ்டைலிஷ்லாம் சொன்னாங்க நல்லா இருக்குது இந்த ஃபோட்டோ இதில் இருக்க மாதிரிலாம் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ எனக்கு ஒன்றும் பெரிய இது கிடையாது. பட் மை வைஃப் இஸ் ரியலி அ க்ரியேட்டிவ் பர்சன் ஆன் ஆஸ் வெல் அஸ் அது பசங்க சைடில் ட்ரெஸ்ஸு ஆண்களுக்கான உடைகளில் கிடையாது. பிராண்ட் இஸ் கால் ஸ்டிச்சஸ். அவங்க தான் அந்த சுங்குடியெலாம் அந்த மாடர்னுக்கு எல்லாம் பண்ணாங்க. ஸோ அவங்க சைடு இஸ் குட். பட் ஐ எம் நாட் அ வெரி ஃபேஷனபிள் பர்சன். எனக்கு ஓரளவு இந்த மாதிரியெல்லாம் செட் ஆகுதுன்னா பிகாஸ் ஆஃப் மை காஸ்டியூமர்ஸ். ஐ வுட் லைக் டு தேங்க் சத்யா த காஸ்டியூமா. எனக்கு ரொம்ப நாளாக ஒரு காஸ்டியூமராக இருக்கிற சத்யா அண்ணன்னு ஒருத்தர். யார் என்ன தச்சு கொடுத்தாலும் அது என்ன சைஸில் இருந்தாலும் ஸ்பாட்டில் கரெக்ட் பண்ணுற வித்தன் ஒன்று இருக்குல்ல, அதில் பெஸ்ட்டு வந்து சத்யா அண்ணன் தான். அண்ட் தென் சிட்னி இந்தா உட்காந்துருக்கான் எல்லாருமே. ஸோ தேங்க்ஸ் லாட் டு எவ்ரி ஒன். தேங்க்ஸ் ஃபார் இந்த ஷோக்கு என்ன அழைச்சதுக்கும் அண்ட் இந்த மாதிரி ஒரு விருது கொடுக்குறதுக்கும் ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள். தேங்க்யூம்மா. ஒரே ஒரு வேண்டுகோள், தயவு செஞ்சு என்னை நடக்க சொல்லக்கூடாது, வரையிலே சொல்லிட்டு தான் வந்தேன்.